வாஸ் லைக் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை வந்து தமிழில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல். ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியாது, அதுக்கு நோ வேர்ட்ஸ். இப்போவே பார்க்கணும் போல இருக்குது, அது ஒரு செகண்ட்லேயே முடிஞ்சு போகிறது தான் கஷ்டம், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. படம் எப்போ பார்க்கணும், ஃபஸ்ட்டு டே எப்படி பார்க்கணும், ஃபஸ்ட்டோ அதுதான் நம்ம காத்திருக்குது, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நிஜமாக நல்லா ட்ரெய்லர் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குங்க பா, செம்ம எல்லாருமே நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. படம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. மூணு பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க, விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் இல்லையா செம்மையாக இருக்காண்ணா, மூவி பக்காவாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பயங்கரமாக இருக்கு. தேங்க்யூ. ஹே, இட்ஸ் ரியலி நைஸ், வி ஆர் எக்ஸைட்டட் டு வாட்ச் இட், இட்ஸ் ரியலி வைஸ். ஹா, விஜய் சேதுபதி, கமலாசன், எவ்ரி ஒன், இட் இட்ஸ் நைஸ். சூப்பர் சூப்பர், வி ஆர் வெயிட்டிங். ஈசல் டு சீ தெம் ஆன் த ஸ்க்ரீன், கமலாசன் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி, வி ஆர் வெயிட்டிங் ஆக்சுவலி. இட் வாஸ் ஹாசம், யா. எதுவுமே வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு நடிப்புன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர். இவ்வளோ காலம் நாங்கள் வந்து 86 வந்து அந்த படத்தை பார்த்துருக்கோம், விக்ரம் படம் வந்து நாங்கள் 86 பார்த்துருக்கோம். இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்குது, மூணு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் செம மாசு ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு கமல் படம் பார்க்குற ஃபீலே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. என்னென்னா இல்லை, மூணு பேருமே ஈக்குவல் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரை பார்க்குறதே தெரியல. அதில் ட்ரெய்லர் இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னா, அந்த ட்ரோனிங் கன்னை பிடிச்சின்னு கமல் சார் ஆன் கற்றுவராது, அப்புறம் ட்ரெய்லர் முடிஞ்சவுடனே அவர் விக்ரம்னு கற்றுவர், அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு எனர்ஜி லெவல் பயங்கரமாக இந்த வயசில் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, வேறு லெவலில் இருந்தது ட்ரெய்லர். ஐயோ, மூணு பேர் மூணு அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கு, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு தெரியாது சொல்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ லெஜண்ட், ஹீ இஸ் த ஃபியூச்சர் லெஜண்ட், அஃப்கோர்ஸ். மௌனம் மௌனம் மௌனம், ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தோட மாசு 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 பக்கா மாசு, இதுக்கு வார்த்தைகளே கிடையாது. தமிழ் அகராதியில் தேட தான் செய்யணும், இதுக்கு வந்து வர்ணிக்கிறதுக்கு சாரை ஆண்டவரை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் தான் தேடணும். மற்றபடி வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோட டாப், அது பிரம்மாண்டம்னு சொல்கிறதா இல்லைன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு மாஸ். சார் வந்து இப்போது அந்த அங்கே ஒரு போஸ் இருந்தது, அங்கே ஒரு பையன் நின்று பார்த்தான், அந்த போஸ் அவனால் பண்ண முடியல. அவனுக்கு வயசு என்னென்னா 25, சாருக்கு என்ன ஏஜ், அவர் நிற்கிற போஸ் அவனால் கொடுக்க முடியல. இப்படி வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்துருப்பார், அதை அவரால் கொடுக்க முடியல. வேறு லெவல் சார் இது படம் வந்து செம ஹிட்டாகவும், இது வேறு லெவல். நான் யாருமே இந்த கதையை வந்து எதிர்பார்க்கவே முடியாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதனால் படம் பார்த்தா தான் இதோட விமர்சனமே சொல்ல முடியும், அந்த மாதிரி பக்கா மாஸ். அது அவங்களாம் யோகம் செஞ்சுருக்காங்க, கமல் சார் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப யோகம் செஞ்சுருக்காங்க, பாக்கியம் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா வந்து சார் கூட என்ட்ரி ஆகுறதே வந்து பெரிய விஷயம் தானே, சார் கூட பக்கத்தில் நிற்கிறதே பாக்கியம் தானே, அப்போ அவங்களுக்கெல்லாம் பயங்கர பாக்கியம். இது பயங்கர பக்கா மாசாக இருக்கும் படம், வேறு லெவல். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் ஹை பட்ஜெட்டில் எடுப்பாங்க, ரெண்டாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பட்ஜெட்னால் நம்ம மக்கள் மத்தியில் எப்போதுமே ஒரு கிரேஸ் இருக்கும், ஆக்சுவலாக இது ஒரு ஹைப் இருக்கும். அந்த ஹைப்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், பட் ஆக்ஷன் வைஸ், சீக்வன் வைஸ், ஃபைட் வைஸ் மாஸ் ஆக்சுவலாக. ஸோ மேபி இதில் வந்து ஒரு வெப்பன் ஃபைட் ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் லோகேஷ் கனகராஜ். ட்ரெய்லர் பார்த்து ஆஸ் ஆஃப் நவ் சொன்ன வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் மேபி லைக் அ ஒரு ஆக்ஷன் ஹைப் ஃபார் கமல்ஹாசன் இஸ் ஹிஸ்ட்ரி. தட்ஸ் வாட்
நோ நோ நாட் அட் ஆல் நாட் அட் ஆல் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைதியில் வந்து ஒரு ஆர்டினரி மேன் டேர்னிங் இன் டு ஒரு ஒரு சான்ஸ் பை சான்ஸில் வந்து ஒரு எம்ஐ சிக்ஸ் வெப்பனை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இட் லுக்ஸ் லைக் ஹீஸ் அ நொட்டாரியஸ் ஸ்பை ஆர் மேபி சம் ரா ஏஜென்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கலான்னு நான் கெஸ் பண்ணுறேன். எஸ் அண்ட் மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய ஹைக், ஏன்னா பிகாஸ் யூ சி எ யங்கஸ்ட் எனர்ஜி இன் அ ஓல்டு மேன். That is what. Okay. So, விஜய் சேதுபதி பற்றி நான் சொல்லணுமா இல்லையா? அவர் எந்த கேரக்டர் கொடுத்தா அதை வந்து ஒட்டி கொடுக்கிற ஃபஹத் ஃபாசில் வந்து டசன்ட் ஹாவ் எனி பயாஸ் இன் ஆக்டிங். தட் இஸ் வாட். எந்த ரோல் கொடுத்தாலும் ஃபஹத் ஃபாசில் தன்னை ஒரு பெரிய அளவு கூட ஒன்றிச்சு பண்ணக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தப்ப கூட அது அந்த புஷ்பாவில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கேரக்டர் பண்ணிதார். ஸோ ஹவு ஹீ வில் பி அதை ரொம்ப ஈக்குவலாக பண்ணவர். ஆக்சுவலாக ஒரு மிஸ்டர் ஹானஸ்ட் போலீஸாக நடித்தவர் இல்லையா? ஸோ அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னால் த ஹைப் இஸ் ஆக்சுவலி மெயின்லி ஃபார் கமல்ஹாசன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஐ வாண்ட் டு டெல் தட் லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய ப்ளஸ், கொஞ்சம் மைக் எப்படி ரொம்ப, லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு நினைக்கிறோம்னா, ஒரு ஹீரோவுக்கு அவங்க ஹீரோவுக்கான ரசிகர்களை எந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்கிற அந்த டெக்னிக்கை லோகேஷ் கனகராஜ், சேம் வித் மாஸ்டர். மாஸ்டரில் அவர் கொடுத்த அந்த ஹிட்டுக்கு காரணம் விஜயோட கேரக்டர் ரொம்ப சைலண்ட் இன் நேச்சர், சடன்லி ஹீல் பிகம் வயலண்ட். ஸோ அந்த ஒரு ஹைப்பை வந்து கரெக்டாக மாஸ்டரில் யூஸ் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா அதே இதை வந்து கமல்ஹாசனைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜன மார்க்கெட்டிங் ஹைப் இஸ் மெயின் ஆஃப் த விக்ட்ரி ஃபார் திஸ் மூவி. அதுதான் விக்ட்ரியாக இருக்க போதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.